புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான காலை வணக்கங்கள் இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி உயர் ரத்த அழுத்தம் இன்றைக்கு ஹை பிளட் ப்ரெஷர்னு சொல்லக்கூடிய பிரச்சனை மாத்திரைகள் சாப்பிட்டாலும் கூட கட்டுப்படாத இரத்த கொதிப்புங்கிறது இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்குறோம் ஐயோ தினசரி உயர் ரத்த அழுத்தத்திற்கான மாத்திரையை சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேரினிடத்தில் கேட்பதை பார்க்கும் இருபது வயதானவருக்கு இரத்த கொதிப்பு முப்பத்தைந்து வயதில் சிறுநீரகம் முற்றிலுமாக செயலிழந்து போய்விடுகிறது மருத்துவமனைக்கு போது தான் உங்களுக்கு இரத்த கொதிப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுறதையும் நம்ம பார்க்குறோம் இப்போ இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது இரத்த கொதிப்புக்கு ஏதேனும் ஒரு மாத்திரையை எடுத்து தான் தீர வேண்டும் அப்படிங்கிறது இன்றைக்கு ஒரு சொல்லப்படாத நியதியாகவே இருக்கிறத பார்க்கும் உடற்பயிற்சி செய்தாலும் உணவு முறையில் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தாலும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான முயற்சிகளை செய்தாலும் கூட இன்றைக்கு இரத்த கொதிப்பை கட்டுப்படுத்த முடியவில்லை அப்படிங்கிறது பொதுவாகவே சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறத பார்க்கும் ஒரு பக்கம் இரத்த கொதிப்புக்கான மாத்திரைகளை நாம் தொடர்ந்து எடுத்து கொண்டாலுமே கூட மறுபக்கம் இரத்த கொதிப்பு குணமாகவில்லை கட்டுப்படவில்லை பாதிப்புகள் அதிகமாகி கொண்டே போகிறது அப்படிங்கிறது மற்றும் பக்கம் நமக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வேதனை அளிக்கக்கூடிய தகவலாக இருக்கிறத பார்க்கணும் அப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் எவ்வாறு நாம் கட்டுப்படுத்த முடியும் இன்றைக்கு மிக அழகான சுலபமான ஒரு கை மருந்தை பற்றி இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் என்னுடைய அனுபவத்தில் மிக வேகமாக மட்டுமல்ல மிக அழகாக பக்க விளைவு இல்லாமல் இரத்த கொதிப்புன்னு சொல்லக்கூடிய ப்ளட் ப்ரெஷரை குறைக்கக்கூடிய சரி சமநிலைப்படுத்தக்கூடிய அழகான ஒரு அருமருந்து இது மிகச் சுலபமான ஒன்று இதை உபயோகப்படுத்தும் போது நிறைய பேர் மூன்று மாத்திரை ஐந்து மாத்திரை தினசரி சாப்பிட்டு கூட மருத்துவமனையில் மாதத்திற்கு ஒரு முறையாவது அட்மிஷன் செய்து மூன்று நாள் ஐந்து நாள் இருந்து இரத்த கொதிப்பை கட்டுப்படுத்த முயற்சி செய்பவர்கள் கூட ஒரு மாத காலம் இதை வீட்டிலேயே செய்யும்போது அவர்களுடைய உடல்ல மிகப்பெரிய நல்ல மாற்றம் ஏற்பட்டுவிட்டதை நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்யக்கூடிய அருமையான அந்த அருமருந்து எதுனா இரண்டே இரண்டு பொருட்கள் தான் இது செய்வதற்கு தேவை ஒன்று ஆடாதோடை தோடை இன்னொன்று சடாமஞ்சில் சொல்லக்கூடிய ஒரு மூலிகை இந்த ஆடாதோடை தோடை சூரணமும் சடாமஞ்சிலுடைய சூரணமும் பொதுவாக நாட்டு மருந்து கடைகளில் மிகச் சுலபமாக மிக மலிவாக நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு மூன்று கிராம் அளவுக்கு ஆடாத்துடையுடைய சூரணத்தை எடுத்து ஒரு மூன்று கிராம் அளவுக்கு சடாமஞ்சிலுடைய சூரணத்தை எடுத்து ஒரு முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு நன்றாக கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி சர்க்கரை இல்லாதவர்கள் சிறிதளவு தேன் கலந்து சர்க்கரை இருப்பவர்கள் எதுவுமே கலக்காமல் காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு இரவு ஒரு வேலை உணவுக்கு முன்புன்னு ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்கள் உங்களுடைய ரத்த அழுத்த விகிதத்தில் ஒரு மிகப்பெரிய மாறுபாடு ஏற்படுவதை நாம் பார்க்க முடியும் பொதுவாகவே இரத்த கொதிப்பு அப்படிங்கிறது பித்தம் சார்ந்த ஒரு நோய் பித்தத்தை குறைக்கக்கூடிய முறையான ஒரு சிகிச்சையை நாம் எடுத்துக்கொள்ளும்போது அந்த பித்தத்தால் ஏற்படுகின்ற இரத்த கொதிப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் அந்த நோயினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் படிப்படியாக குறைவதை நாம் பார்க்க முடியும் ஒருவேளை சடாமஞ்சில் கிடைக்கவில்லை அப்படின்னு வரும்போது வீட்டிலேயே ஆடாதொடை இலை பச்சையாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு இரண்டு இலைகளை தினசரி எடுத்து சிறு சிறு துகள்களாக நறுக்கி அதை மிக்சரில் போட்டு ஒரு நூறு மில்லி ஒரு கொதிநீர் கூடான நீரை அதில் போட்டு நன்றாக மைய அரைத்து வடிகட்டி அதில் கொஞ்சம் தேன் கலந்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்புங்கிற மாதிரி இந்த ஆடாத்தோடை இலைச்சாறு அது கூட கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டால் கூட இரத்த கொதிப்பு மிகப்பெரிய அளவில் குறைந்து போய்விடுவதை நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தாவரங்கள் இதை நம்ம நிறைய தாவரங்களை உணவாக பயன்படுத்துகிறோம் நிறைய தாவரங்கள் அதோடைய கசப்பு சுவைக்காகவோ அல்லது நேரடியாகவோ மறைமுகமாகவோ அதோடைய பலன் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாததாலேயோ நாம் அதை பயன்படுத்துவது கிடையாது ஆனால் அதை முறையாக பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கத்தை மட்டும் நாம் வைத்து கொண்டோமேயானால் மிகப்பெரிய அளவில் நம்முடைய இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சொல்லக்கூடிய தினசரி குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட தினசரி மருந்துகள் எடுத்துத்தான் தீர வேண்டுங்கிற அந்த ஒரு தீர்வை குறைக்கக்கூடிய வகையில் உதவி செய்யக்கூடிய அழகான அருமருந்துகள் உண்டு ஒரு முறையான மருத்துவ ஆலோசனையோடு அதை நம்ம பின்பற்றணும்னா இன்றைக்கு மருந்துகளற்ற ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது சாத்தியம்தான் குறிப்பாக இரத்த கொதிப்பு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் இரத்த கொதிப்பு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கான மருந்துகளை உட்கொண்டு கொண்டே இருந்தாலும் கூட நமக்கு பாதிப்புகளும் பக்க விளைவுகளும் ஏற்படாமல் இருப்பதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடியது இந்த ஆடா தோடை இலைச்சாறு இரண்டு இலைகள் நூறு மில்லி கொதிநீர் நன்றாக மிக்சர்ல அரைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த சாறு அதில் ஒரு பத்து சொட்டு தேன் கலந்து சாப்பிடும்போது காலை ஒரு வேளை இரவு ஒரு வேளை சாப்பிடும்போது மிகப்பெரிய அளவில் இரத்த கொதிப்பு கட்டுப்பாடு அடைவதை நம்ம பார்க்க முடியும் அதே போல் அல்லது பச்சையாக இலை கிடைக்கவில்லை போது ஒரு இரண்டு கிராம் அளவு அல்லது மூன்று கிராம் அளவுக்கு ஆடாத்தோடை சூரணம் மூன்று கிராம் அளவுக்கு சடாமஞ்சில் சூரணம் முந்நூறு மில்லி தண்ணீர் நூறு மில்லியாக குறைத்து சர்க்கரை நோய் அற்றவர்கள் தேனுடன் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் எதுவுமே கலக்காமல் மூலிகை தேநீராக சாப்பிட்டு வந்தாலே இரத்த கொதிப்பு இரத்த அழுத்தம் உயர் இரத்த அழுத்தம் சமநிலைக்கு வருவதை நாம் பார்க்க முடியும் இதை ஒரு மருந்தாக அல்ல ஒரு மூலிகை தேநீராக இரத்த கொதிப்பு இருப்பவர்கள் நாம் யார் வேண்டுமானாலும் சாப்பிடலாம் மீண்டும் நாளை மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்